எல்லாரும் மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணீங்க. சனிக்குன்னு மந்திரத்தை விட சிவன் தான் சனி, சிவபக்தனா இருக்கிறதுனால மற்ற சனீஸ்வரனை வழிபடணும்னா முறை இருக்கு, நெருங்கக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு அறியுது. இவரை பொறுத்தவரைக்கும் கையில சிவங்கிங்க இருக்கிறதுனால இவர் சிவபக்த சனீஸ்வரன். மீனராசி, மகர ராசி, கும்பராசி, கடகம், இந்த நாலு ராசிக்காரர்களோட சிம்மமும் சேர்ந்து அந்த ராசிக்காரர்கள் மனப்பூர்வமாக அதில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் இவர் அவ ரோகிணி நட்சத்திரம் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அவன் வணங்கியே ஆகணும், வணங்கிக்கு. ஒவ்வொருத்தராக வரலாம், இந்த பதட்டமோ டென்ஷனோ வேணாம், உங்கள் கையினால் அவருக்கு அபிஷேகம், தலையிலிருந்து கால் வரைக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு சிவனை பார்த்துட்டு தான் கிளம்பணும். உங்கள் ராசி, ஒரு ராசி இருந்துன்னா அதில் இருக்கிற நட்சத்திரம் தான் தேவதை. இப்போ அஸ்வினி இருக்காங்கன்னா அது தேவதை, திருவோணம்னா பெருமாளுக்கு தேவதை, திருவாதிரைன்னா சிவனுக்குரிய நட்சத்திர தேவதைகளை தான் நீங்கள் வணங்கணும். நமக்கு தெரியாட்டா கூட கவலைப்பட வேண்டாம், மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணுங்க. நேராக இல்லாமல் கொஞ்சம் சைடில் நின்றுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன். ஆதரே தெம்மை காப்பாய் ஏழரை சனியில் வந்தும் எட்டினில் இடம் பிடித்தும் கோளாறு நான்கில் தந்தும் கொண்டதோர் கண்டகத்தில் ஏழினில் நின்ற போதும் இன்னல்கள் தாராவண்ணும் நாளத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான். பன்னிரு ராசி கற்கும் பாரினில் நன்மை கிட்ட எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறி வழிகள் காட்ட எண்ணெயில் குளிக்கும் நல்ல ஈசனே உன்னை துதித்தேன். புண்ணியம் எனக்கு தந்தே புகழ் கூட்ட வேண்டும் நீயே. கருப்பினில் ஆடை ஏற்றாய் காகத்தில் ஏறி நின்றாய் இரும்பினை உலோகமாக்கி எந்தனில் பிரியம் வைத்தாய் அரும்பினில் நீல வண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய். பெரும் பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருக நீயே. சனி எனும் கிழமை கொண்டாய் சங்கடம் விலக வைப்பாய் அனைதிகள் அனுஷம் பூசம் அன்றதோர் உற்றாதி இனிதே உன் மீன்மீனாகும் எழில் நீலா மனைவியாவாள். பணியாக உனக்கு ஆன்று பத்தன்போதென்று சொல்வாய் குளிகனை மகனாய் பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய். எழிலான சூரியன் முன் இணையற்ற தந்தையாவாய் விழிபார்த்து பிடித்து கொள்வாய் தொழுதோளோ விலகி செல்வாய் துணையாகி அருளை தாராய். அன்னதானத்தின் மீது அளவற்ற பிரியம் வைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போற்றுகின்றோம். உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்கு தந்து மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழிவகுப்பாய். மந்தனம் காரி நீலா மணியான மகர வாசா தந்ததோர் கவசம் கேட்டு களியென்னும் எங்கள் ஈசா வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தம்மாக்கு எந்த நாள் வந்த போதும் இனிய நாளாக மாற்று. 2023 பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு பயிற்சிகளை சந்திக்க வேண்டியுள்ளது. 2.5 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய சனி பயிற்சி, வருடம் வருடம் வரக்கூடிய ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மூன்று பயிற்சியுமே முத்தான பயிற்சி, வாழ்வையை புரட்டி போடக்கூடிய ஒரு பயிற்சி. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் 2023 நாம் சனி பயிற்சியில் சனி பகவானுடைய நம்முடைய கர்மாவுக்கேற்ற பலனை பெற காத்திருக்கிறோம். அந்த வகையில் பயம் வேண்டாங்க, பயமோ அச்சமோ நடுக்கமோ நமக்கு தேவையே இல்லை. நல்ல தசாபுக்தி, இறையருள், குருவருள், குலதெய்வ வழிபாடு அத்தனையும் மொத்தமாக நமக்கு இருக்குமாயின் சனி பகவானுடைய எந்தவித பாதிப்புகளும் நம்ம நெருங்குவதில்லை. இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு மனித வாழ்வு தானே, சோதனைகளும் வேதனைகளும் வரும்பொழுது நம்ம எங்கே போய் நிற்கிறது, யாரிடம் கையேந்துவது, அந்த ஒரு நிலை தானே. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் 2023 அதாவது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் 2.5 வருஷம் தன்னுடைய வலையில் கர்மாவுக்கேற்ற பலனை தருவதில் அவர் பார்க்குறதே இல்லைங்க. ஆண்டவன் முதல் அடியார் வரை அத்தனை பேருக்கும் கர்மாவின் பலரை பங்கிட்டு தருவதில் இவனுக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த வகையில் 2023 பொறுத்தவரைக்கும் 3 வருட காலம்
சனி பகவானுடைய வலையில் கர்மாவுக்கேற்ற பலனை அனுபவிக்க நாம் காத்திருக்கின்றோம். இருந்தாலும் கூடங்க, தெரிந்து செய்த பாவ புண்ணியங்களுக்கான விடையை நாம் அனுபவிக்கலாம், மனம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் ஏழு தலைமுறையில் செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமல்ல, நம்முடைய தாய் தந்தைகள் செய்த பாவ புண்ணியங்களுக்கும் நாம் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். அது எப்படிங்க கேட்கலாம், எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவ புண்ணியம் என்னை எப்படி சேரும்னு கேட்கலாம். நம் தந்தையுடைய நில இடத்துலையோ, நம்முடைய பாட்டனர் இடத்துலையோ, பூர்வீக இடத்துல நம்ம போய் அதுக்காக போராடுறோம் இல்லையா? தாய் தந்தையை தருகின்ற வியாதியோ ஏதோ ஒன்று நம்ம உடல்நிலையை பாதிக்குது இல்லையா? அந்த வகையில் பார்க்கும்பொழுது 2023 நம்முடைய வாழ்வில் இப்போ மழையை பெய்து கொட வச்சுக்கிறோம். சூரியன் இருக்கே காலில் பாதணி அணிஞ்சிக்கிற மாதிரி தான் 2023. கவலையே பட வேண்டாம், 2023 ஒரு அற்புதமான, இதை பார்க்கின்ற அத்தனை பேருடைய வாழ்விலையும் நலம் கிடைக்கும். அதாவது சொல்லுவாங்க, சாட்சிக்கார காலில் விடுறதை விட சண்டைக்காரங்காலே விழுந்தல்லாமே அப்படின்னு சொல்லுவார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு ஆலயத்துக்கு சிறப்பு மூணு தாங்க. அந்த ஆலயம் ஒன்று மலை சார்ந்து இருக்கணும், இல்லைன்னா வனம் சார்ந்து இருக்கணும். அந்த மலையும் மலையும் சார்ந்த ஒரு அற்புதமான இடம் தான் திருத்தணிக்கு அருகிலே அகூர்னு ஒரு இடம். சோழிங்கருக்கும் சித்தூர் போகிறதுக்கு இடையில் அகூர் பஸ் ஸ்டாப்னு ஒரு இடம். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்தோம்னா அடர்ந்த வனம், வனத்திற்கு நடுவிலே என் தந்தை மாயவனேஸ்வரர் உடனுடைய சிவகாமியினுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் பாதசனீஸ்வரராக, பரம்பொருளாக, சிவனுடைய பக்தனாக, சூரிய புத்திரனாக இருக்கின்ற ஒரு அற்புதமான வடிவம் தான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. என்னென்னா, சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் வலது கையில் சிவலிங்கமும் இடது கையில் வில்லம்பு தாங்கி அற்புத தோற்றம். பாதசனி, கண்டகசனி, அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, சனி நம்மை விட்டு விலகினாலும் இல்லை சனி நம்மை நோக்கி நகர்ந்தாலும் நம்ம அவருடைய பார்வையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு அவர் பாதத்தை தூக்கி நாம் நகர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான புனிதமான இடம் தான் இந்த இடம். அதாவது தவம் செய்திருக்க வேண்டும். தவம் செய்து யார் பண்ணியிருக்கலாம்? நம்முடைய முன்னோர்கள் பண்ணியிருக்கலாம். அது பூர்வ ஜென்ம புண்ணியம், அல்லது நாமாவது பண்ணியிருக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னா, இந்த ஆலயத்தில் நாமே நல்லெண்ணெய் கொண்டு வந்து அந்த நல்லெண்ணெயை நம்முடைய கையை கொண்டே அந்த சனீஸ்வர பகவானுக்கு உச்சி முதல் பாதம் வரை அபிஷேகம் செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பலாபலன் தான் இந்த ஆலயத்தில். அனைவரும் வந்து 2023 முழுவதும் மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த ஆலயம் நீங்கள் அத்தனை பேரும் வரலாம். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சனி விலகிடுச்சேன்னு இல்லை, காலில் லேசாக அடிபட்டால் கல்லில் கண்ணீர் வருது. ஏன்? அது உடலுடைய தன்மை தானே. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் கும்பராசி இருக்கலாம், மகர ராசி இருக்கலாம், மேஷராசி இருக்கலாம், கடகம் இருக்கலாம், சிம்மம் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அந்த குடும்பத்தில் அந்த சனி பகவானுடைய பாதிப்புகள் இருக்குமாயின் குடும்பத்தோடு வந்து வழிபாடு செய்வது சிறப்பு. அந்த வகையில் எல்லாம் அல்ல, என் தந்தை சிவனும் என் அன்னை ஆதிசக்தியாம் பிரத்யேகராக குடியிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சனியும் பெருமானுடைய அழகிய தனிதாங்க. சிவபக்தனாக, சிவப்பிரியனாக, பாதசனீஸ்வராக இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்ற இந்த சனீஸ்வர பகவானை வந்து தரிசிப்பது மகாபாக்கியம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சூரிய புத்ராய, சாயா புத்ராய, சரணம் அகம் பிரபத்தையே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சூரிய புத்ராய, சாயா புத்ராய, சரணம் அகம் பிரபத்தையே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சூரிய புத்ராய, சாயா புத்ராய, சரணம் அகம் பிரபத்தையே. கருணிரகாகம் மேரே காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன் ஆதரே தெம்மை காப்பாய் ஏழரை சனியில் வந்தும் எட்டினில் இடம் பிடித்தும் கோளாறு நான்கில் தந்தும் கொண்டதோர் கண்டகத்தில் ஏழினில் நின்ற போதும் இன்னல்கள் தாரா வண்ணும் நாளத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான் பன்னிரு ராசி கற்கும் பாரினில் நன்மை கிட்ட எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறி வழிகள் காட்ட எண்ணெயில் குளிக்கும் நல்ல ஈசனே உன்னை துதித்தேன் புண்ணியம் எனக்கு தந்தே புகழ் கூட்ட வேண்டும் நீயே கருப்பினில் ஆடை ஏற்றாய் காகத்தில் ஏறி நின்றாய் இரும்பினை உலோகமாக்கி எந்தனில் பிரியம் வைத்தாய் அரும்பினில் நீல வண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய் பெரும் பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருக நீயே
சனி எனும் கிழமை கொண்டாய் சங்கடம் விலக வைப்பாய். அனிதிகள் அனுஷம் பூசம் ஆன்றதோர் உற்றாதி இனிதே உண்மையின்மையினாகும் எழில் நீலா மனைவியாவாள். பணியாக உனக்கு ஆன்று பத்தன்போதென்று சொல்வாய். குளிகனை மகனாய் பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய். எழிலான சூரியன் முன் இணையற்ற தந்தையமாய் விழிபார்த்து பிடித்து கொள்வாய். தொழுதோளோ விலகி செல்வாய் துணையாகி அருளை தாராய். அன்னதானத்தின் மீது அளவற்ற பிரியம் வைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போற்றுகின்றோம். உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்கு தந்து மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழிவகுப்பாய். மந்தனம் காரி நீலா மணியான மகரவாசா தந்ததோர் கவசம் கேட்டு களி என்னும் எங்கள் ஈசா. வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தம்மாக்கு எந்த நாள் வந்த போதும் இனிய நாளாக மாற்று. நல்ல தசாபுக்தி இறையருள் குருவருள் குலதெய்வ வழிபாடு அத்தனையும் மொத்தமாக நமக்கு இருக்குமாயின் சனி பகவானுடைய எந்தவித பாதிப்புகளும் நெருங்குவதில்லை. இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு மனித வாழ்வு தானே, சோதனைகளும் வேதனைகளும் வரும்பொழுது நம்ம எங்கே போய் நிற்கிறது, யாரிடம் கையேந்துவது, அந்த ஒரு நிலை தானே. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் 2023 அதாவது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் 2.5 வருஷம் தன்னுடைய வலையில் கர்மாவுக்கேற்ற பலனை தருவதில் அவர் பார்க்குறதே இல்லைங்க. ஆண்டவன் முதல் அடியார் வரை அத்தனை பேருக்கும் கர்மாவின் பலரை பங்கிட்டு தருவதில் இவனுக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த வகையில் 2023 பொறுத்தவரைக்கும் 3 வருட காலம் சனி பகவானுடைய வலையில் கர்மாவுக்கேற்ற பலனை அனுபவிக்க நாம் காத்திருக்கின்றோம். இருந்தாலும் கூடங்க தெரிந்து செய்த பாவ புண்ணியங்களுக்கான விடையை நாம் அனுபவிக்கலாம், மனம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் 7 தலைமுறையில் செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமல்ல நம்முடைய தாய் தந்தைகள் செய்த பாவ புண்ணியங்களுக்கும் நாம் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். அது எப்படிங்க கேட்கலாம், எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவ புண்ணியம் என்னை எப்படி சேரும்னு கேட்கலாம். நம் தந்தையுடைய நில இடத்துலையோ நம்முடைய பாட்டனோட இடத்துலையோ பூர்வீக இடத்துல நம்ம போய் அதுக்காக போராடுறோம் இல்லையா. தாய் தந்தையை தருகின்ற வியாதியோ ஏதோ ஒன்று நம்ம உடல்நிலையை பாதிக்குது இல்லையா. அந்த வகையில் பார்க்கும்பொழுது 2023 நம்முடைய வாழ்வில் இப்போ மழையை பெய்து கொட வச்சுக்கிறோம், சூரியன் இருக்கே காலில் பாதணி அணிஞ்சிக்கிற மாதிரி தான் 2023. கவலையே பட வேண்டாம், 2023 ஒரு அற்புதமான இதை பார்க்கின்ற அத்தனை பேருடைய வாழ்விலையும் நல்லா கிடைக்கும். அதாவது சொல்லுவாங்க சாட்சிக்காரங்காலில் விடுறதை விட சண்டைக்காரங்காலே விழுந்தல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு ஆலயத்துக்கு சிறப்பு 3 தாங்க. அந்த ஆலயம் ஒன்று மலை சார்ந்து இருக்கணும் இல்லைன்னா வனம் சார்ந்து இருக்கணும். அந்த மலையும் மலையும் சார்ந்த ஒரு அற்புதமான இடம் தான் திருத்தணிக்கு அருகிலே அகூர்னு ஒரு இடம், சோழிங்கருக்கும் சித்தூர் போகிறதுக்கு இடையில் அகூர் பஸ் ஸ்டாப்னு ஒரு இடம். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்தோம்னா அடர்ந்த வனம், வனத்திற்கு நடுவிலே என் தந்தை மாயவனேஸ்வரர் உடனுடைய சிவகாமியினுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் பாத சனீஸ்வரராக பரம்பொருளாக சிவனுடைய பக்தனாக சூரிய புத்திரனாக இருக்கின்ற ஒரு அற்புதமான வடிவம் தான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. என்னென்னா சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் வலது கையில் சிவலிங்கமும் இடது கையில் வில்லம்பு தாங்கி அற்புத தோற்றம். பாத சனி, கண்டக சனி, அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, சனி நம்மை விட்டு விலகினாலும் இல்லை சனி நம்மை நோக்கி நகர்ந்தாலும் நம்ம அவருடைய பார்வையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு அவர் பாதத்தை தூக்கி நாம் நகர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான புனிதமான இடம் தான் இந்த இடம். அதாவது தவம் செய்திருக்க வேண்டும். தவம் செய்தது யார் பண்ணியிருக்கலாம், நம்முடைய முன்னோர்கள் பண்ணியிருக்கலாம், அது பூர்வ ஜென்ம புண்ணியம் அல்லது நாமாவது பண்ணியிருக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னா இந்த ஆலயத்தில் நாமே நல்லெண்ணெய் கொண்டு வந்து அந்த நல்லெண்ணெயை நம்முடைய கையை கொண்டே அந்த சனீஸ்வர பகவானுக்கு உச்சி முதல் பாதம் வரை அபிஷேகம் செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பலாபலன் தான் இந்த ஆலயத்தில். அனைவரும் வந்து 2023 முழுவதும் மட்டுமல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த ஆலயம் நீங்கள் அத்தனை பேரும் வரலாம். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சனி விலகிடுச்சேன்னு இல்லை, காலில் லேசாக அடிபட்டால் கல்லில் கண்ணீர் வருது. ஏன், அது உடலுடைய தன்மை தானே. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் கும்பராசி இருக்கலாம், மகர ராசி இருக்கலாம், மேஷராசி இருக்கலாம், கடகம் இருக்கலாம், சிம்மம் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அந்த குடும்பத்தில் அந்த சனி பகவானுடைய பாதிப்புகள் இருக்குமாயின் குடும்பத்தோடு வந்து வழிபாடு செய்வது சிறப்பு. அந்த வகையில் எல்லாம் அல்ல என் தந்தை சிவனும் என் அன்னை ஆதிசக்தியாம் பிரத்யேகராக குடியிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலயம்
இந்த ஆலயத்தினுடைய சனியன் பெருமானுடைய அழகிய தனி தாங்க. சிவபக்தனாக, சிவப்பிரியனாக, பாத சனீஸ்வராக இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்ற இந்த சனீஸ்வர பகவானை வந்து தரிசிப்பது மகாபாக்கியம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, சூரிய புத்ராய, சாயா புத்ராய, சரணம் அகம் பிரபத்தையே. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, சூரிய புத்ராய, சாயா புத்ராய, சரணம் அகம் பிரபத்தையே. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, சூரிய புத்ராய, சாயா புத்ராய, சரணம் அகம் பிரபத்தையே.